ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் ரீசைக்கிள் பென். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் உப்பு. உப்பை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கங்க. உப்பு இல்லா பண்டம், குப்பையிலே உப்பை போட்டவனோட அந்த இதை மறக்கக்கூடாது, இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் உப்போட மகத்துவத்தையும் பார்க்கலாமா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், உப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நடைப்பயணமாக வர்ற நம்மளுடைய சொந்தக்காரங்க முதல்ல அவங்களோட அந்த பயண களைப்பு தீரணுன்றதுக்காக ஒரு சிட்டிகை உப்பை கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க. இதுதான் வழக்கத்தில் இருந்தது. அதனால தான் உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னாங்க. இந்த உப்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கங்க. இந்து உப்பை சாப்பிடுங்க, அயோடின் கலந்த உப்பை சாப்பிடுங்க, அயோடின் கலக்காத உப்பை சாப்பிடுங்க, இது நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்துக்கிட்டே இருக்குது. இயற்கையாக நம்ம கடலில் கிடைக்கக்கூடிய கல் உப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எந்த ஆராய்ச்சிகள் பெருசாக சொல்லுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த உப்பில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு பயணம், நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு வரும்போது அந்த பயண களைப்பு தீரணும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து அயான்ஸ் வெளியே போயிருக்கும். சோடியம் அயான்ஸ், அயான்ஸாக வெளியே போயிருக்கும், அயனிகள்னு சொல்லுவோம். அந்த அயனிகள் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா ஒரு சிட்டிகை கல் உப்பை போட்டு வாயில் மென்னுட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள். இம்மீடியட்டாக பயணக்களைப்பு சரியாயிடும். நிறைய மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. அடுத்ததான் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு சேர்த்துப்பாங்க, அதையும் தவிருங்க. உப்பு வந்து அளவோடு இருக்கணுங்க. அளவுக்கு அதிகமாக உப்பு சேரும்போது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு நமக்கு இயற்கையாகவே வந்துடும். அதுக்காக இப்போ ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நான் உப்பே போட்டுக்கிறது இல்லை சார் அப்படின்ற மாதிரி, இதுவும் தப்புங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிடக்கூடிய ஒரு பொருள். உப்பில்லா பண்டம், குப்பையிலேன்ற மாதிரி இந்த சோடியம் ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் போகக்கூடிய அளவுக்கு தன்மை உடையது. அதனால் உப்பை தயவுசெய்து தவிர்க்காதீங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வயதானவர்களுக்கு உடம்பில் வந்து சோடியம் குறைபாடு 60 வயசுக்கு மேலே இயற்கையாகவே தானாக ஏற்படுது. எதனால் அப்படின்னா, சோடியத்தை அதிகப்படியாக அந்த சிறுநீரகம் வெளியே தள்ளிடுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேத்தினுடைய வயசானவர்களுடைய மயக்கம் போட்டு கீழே விழுறது, கை உதறது, இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுன்ற அளவு கூட இந்த சோடியம் குறைபாடுனால ஏற்படுது. ஸோ வயதானவர்கள் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு ரத்த கொதிப்பு இல்லைன்னா உப்பு போடுவதை தயவு செய்து தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக உப்பு போட்டு சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயதானவர்கள் 60 வயதுக்கு மேலே அடிக்கடி சீரம் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட்டை எடுத்துக்கிடுங்க. இந்த உப்பு, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய கடைகள் பார்த்தீங்கன்னா மளிகை கடைகளில் உப்பை வந்து வாசலில் அடுக்கி குமிச்சு வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்லன்னு தான் வாசலில் வச்சுருப்பாங்க, ஆனால் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கிறது கூட உப்பை பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக உண்மைன்னு தெரியாது. ஆனாலும் உப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சக்கூடிய தன்மை நிறைய இருக்குன்றதே நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன், ரேடியாக்டிவ்ன்னு சொல்லக்கூடிய அணு கதிர்வீச்சையே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்துரும். அதே மாதிரி ஆன்டி பயோட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது மைக்ரோப்ஸ் நிறையா இருக்கக்கூடிய விஷயத்தை கூட உப்பு போட்டு கழுவுனாங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் செத்துடும். கடல் தண்ணியில் குளிக்கிறதும் இதனால் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அப்சர்வ்டு ரேடியேஷன் சொல்லக்கூடிய செல்ஃபோனால் வரக்கூடிய ரேடியேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரேடியேஷனையோ இந்த உப்பு தண்ணீர் எடுத்துடும் சொல்கிறாங்க. ஸோ உப்போட மகத்துவத்தை அறிஞ்சிக்கிட்டோம், உப்பை அளவோடு சேர்ப்போம், வளமான ஒரு வாழ்க்கையே வாழ்வோம். செய்வோமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் சங்கர் கணேஷ்.